ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹரி. சினிமா பேஸ் அப்டேட்லாம் அடுத்தது ஒரு மாசான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க. ரோஹிணி சினிமாஸ் இப்போ அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க, அவங்களோட தியேட்டரில் இந்த வருஷத்தில் அதிகமாக ஹையஸ்ட் ஃபுட் ஃபால்ஸ் இருக்கக்கூடிய மூவி இது தான். அதுமாரி ஹையஸ்ட் கிராசிங் இருக்கக்கூடிய வசூல்லையும் இந்த மூவி தான் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வித்தின் 7 டேஸில் இந்த ரெக்கார்டு அது படைச்சிருக்கு. அது ஸோ 2023 ரிலீஸ் ஆன அனைத்து படங்களும், அதை துணிவு, வாரிசு, பொன்னியின் செல்வன் செகண்ட் பார்ட் எல்லா படத்தையும் வந்து பீட் பண்ணி வெறும் 7 நாட்களில் அதிக பேரால் பார்க்கப்பட்ட ஒரு படமாக அந்த திரையரங்கில் வந்திருக்கு. அதிக வசூல் வந்த படமாகவும் அது மாறி இருக்கு. இது ரோஹிணி சினிமாஸ் மட்டும் சொல்லிங்க, தமிழ்நாட்டில் நிறையா தியேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அஃபிஷியலாக அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சினிமா பஸ்ஸோட ட்விட்டர் பக்கத்தில் போய் பார்த்தா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் புரியும். எல்லாமே நம்ம வந்து ரீட்வீட் பண்ணியிருந்தான் இருக்கும். ஸோ அதை போய் பாருங்கள். நிறைய ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாதனால நான் வந்து இதில் போடலை, பட் எல்லாமே ட்விட்டரில் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நானே வந்து இன்றைக்கி வந்து ஒரு 7-8 தியேட்டர் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன், ரீட்வீட்டும் பண்ணியிருந்தேன் சிலதெல்லாம். ஸோ அந்தளவுக்கு திரையரங்க உரிமையாளர்களாம் அவங்களாவே வராங்க, மிகப்பெரிய சாதனையாக இருக்குது. வித்தின் ஃபஸ்ட்டு வீக்கெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பெரிய வசூல் வந்திருக்கு. பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க போட்டிருக்காங்க, அதெல்லாம் உங்களால் பார்க்க முடியுது. இந்த நேரத்தில் தான் அடுத்தது ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இது வெறும் ரோஹிணி சினிமாஸில் மட்டும் அதிக ஃபுட்ஃபால்ஸ் வந்திருக்கக்கூடிய படமாக ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட, நேற்று August 15 தமிழ் சினிமா வரலாற்றிலே பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலர் படம் அதிகமான ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை படைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஹையஸ்ட் எவர் ஃபுட்ஃபால்ஸ், ஒரு சிங்கிள் டேல அதிக பேரால் பார்க்கப்பட்ட திரைப்படமாக நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு இப்போ ஜெயிலர் திரைப்படம். ஸோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட் அப்படின் தான் சொல்லணும். August 15 இந்த ரெக்கார்டை யார் பீட் பண்ண போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் தலைவர் ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு, அது நம்ம தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரியிலே வந்து பண்ணியிருக்காரு. மீண்டும் சொல்கிறேன், ஹையஸ்ட் எவர் ஃபுட்ஃபால்ஸ், அதாவது ஒரு சிங்கிள் டே, எனி டே, நீங்கள் எப்போ வேணால் எடுத்துக்கலாம், பொங்கலாக இருக்கலாம், தீபாவளாக இருக்கலாம், கிறிஸ்மஸாக இருக்கலாம், எனி டே நீங்கள் வேணால் எடுத்துங்க. வருஷத்தில் ஒரு நாளில் அதிக பேரால் பார்க்கப்பட்ட ஒரு திரைப்படம் தியேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஜெயிலர் படமாக தான் இருக்குது. அது August 15 இருக்குது அப்படின்ற ஒரு பெருமை நம்ம கிடைச்சிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கேட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.